ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் படித்தது. நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக வந்து அவங்க மேரீடாக இருந்தாலும் சரி, அன்மேரீடாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட கருப்பை வந்து சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அறிகுறிகள் என்ன, உங்களோட கருப்பையை வந்து நீங்கள் சுத்தமாக ஆக்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணணும், அது ஏன் வந்து நம்மளோட கருப்பையை வந்து சுத்தப்படுத்துறது ஏன் முக்கியம், அடுத்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு இது செய்ய வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களுக்குமே முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட யூட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் உடம்பில். ஒரு பெண்ணோட யூட்ரஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, அந்த பெண்ணோட அனைத்து உடல் விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதை வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கவும் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களோட யூட்ரஸில் வந்து ஏதாவது சம்திங் ப்ராப்ளம், இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ், சரியாக பீரியட் ஃப்ளோ இல்லை, அண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது யூட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா யூட்ரஸ் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், கிருமிகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாலே நம்ம சொல்கிற அளவுக்கு சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அழகாக ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் அவங்களோட யூட்ரஸும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முழு அந்த உடல் அழகிலிருந்து, உடல் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கருப்பையை சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. அந்த கருப்பையை சார்ந்து, அந்த கருப்பையில் இருக்கும் ஹார்மோன்ஸை சார்ந்து தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ரெக்னென்சி நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் நமக்கு ஓகே ஆகவே மாட்டேங்குது. அப்போ நம்மளோட கர்ப்பப்பையை வந்து நம்ம ஒரு முறையாவது நம்ம சுத்தப்படுத்தியிருக்கோமா இது வரைக்கும்? ஏன்னா இப்போ நம்ம ஒரு 12 வயசில் 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணி கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணுறப்போ நமக்கு எத்தனை வருஷங்கள் ஆகிருக்கும்? அப்போ அந்த வருடங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையை ஒரு முறையாக நம்ம டிடாக்ஸ் பண்ணியிருப்போமா? அதாவது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, டிடாக்ஸிஃபிகேஷன் ஆஃப் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு முறையாவது நம்ம வந்து டிடாக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கவும் மாட்டோம். நம்ம யூட்ரஸை வந்து ஒரு பொருட்டாகவே நம்ம ஈவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் நம்ம கண்டிருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் பீரியட்ஸ் வருதா வரல அவ்வளோதான், இல்லையா வரலையா வரல, இந்த மாதிரி தான் நம்மளோட அந்த லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்றைக்கு வந்து மேரேஜின் பண்ணி குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்து அதுவும் தள்ளி போகுதுங்கிறப்ப தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்மளோட யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக யூட்ரஸில் உருவாகிற அந்த ஹார்மோன்ஸையும் நம்ம டிடாக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் ஆஃப் யூட்ரஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது? சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து பெரிய தொந்தரவாக இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட கர்ப்பப்பையில் வந்து கிருமிகள் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், கர்ப்பப்பை வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட பெண் உறுப்பில், அதாவது வஜினல் ஏரியாவில் இச்சிங், பெயின், ஒரு மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எப்போவுமே வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது, அதுக்கப்புறம் இச்சிங் பெயின் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் உங்களோட கருப்பையில் வந்து கிருமி தொற்று அண்ட் உங்களோட கருப்பை வந்து சுத்தம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சொல்லவே தேவையில்லை, இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி, சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அவங்களோட கருப்பை வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிடாக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இருக்கும். அப்புறம் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் முன்னாடியே நம்ம சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, சிஸ்டர் எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர மார்பக வலியாக இருக்குது, ப்ரெஸ்ட் பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஏன் இருக்குது, இது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு வந்து பிஎம்எஸ் வந்து ரொம்ப ஹெவியாக, அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்.
அதாவது பீரியட்ஸுக்கு முன்னாடி வர்ற வலிகள், இடுப்பு வலிகள், கால் வலி, கை வலி, அப்புறம் மார்பக வலி, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருக்கிறவங்களுக்கும் யூட்ரஸில் சம்திங் பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக முடி கொட்டுதோ அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கும், நீங்கள் சத்தான சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே உங்களோட கருப்பையை நீங்கள் டிடாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும்னு நினச்சிது. இப்போது நம்ம இந்த கருப்பையை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பூ, அதாவது நம்ம இப்போ நிறைய பேர் வீட்டில், ஏன் இன்க்ளூடிங் என்னையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வாழைப்பூ வந்து அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அடிக்கடி வாங்கி வைப்பாங்க, நல்லது நல்லது நல்லதுன்னு. இப்போது நம்ம இருக்கிற இந்த ஹரிபரியில் அந்த வாழைப்பூவை வாங்கி முதல் நாளே பார்த்து வச்சு மறுநாள் அதை வச்சு, இன்னும் சொல்லப்போனால் அதோட அந்த டேஸ்ட்டு துவர்ப்பு சுவை நிறைய குழந்தைங்களுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இதனாலேயே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூவை வந்து உங்களால் பொரியல் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 48 நாள்லேருந்து ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள், ஒரு மண்டலத்திலிருந்து ரெண்டு மண்டலம் வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் வாழைப்பூவை அரைச்சி மோரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருப்பை வந்து நல்ல ஸ்ட்ராங்காகி என்ன கிருமிகள் இருந்தாலும் அழிஞ்சு போயிட்டு உங்களோட கருப்பை வந்து நல்ல டிடாக்ஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வாழைப்பூவை நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை என்னால் அரைச்சி குடிக்க முடியல, எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் வாழைப்பூ இல்லை அளவாக உப்பு போட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றி பொரியல் பண்ணி நீங்கள் டேஸ்ட்டாக வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோற்றுக்கற்றாழை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸில் ஏன் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஸோ இந்த சோற்றுக்கற்றாழையை பற்றி திருப்பி திருப்பி சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் இது சோற்றுக்கற்றாழையை பற்றி போடுற வீடியோவை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சோற்றுக்கற்றாழையை எப்படி எடுத்துக்கிறது, இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத. ஸோ சோற்றுக்கற்றாழை அப்படிங்கிறனாலே வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வயது வந்த பெண்களுக்கு ஏற்ற ஒரு பொருள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம். இது வந்து நிறைய சிஸ்டர்ஸுக்கு இதை பற்றி தெரியுது, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு வந்து இது தெரிய வாய்ப்பு இல்லைன்னு. பட் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இது கேட்குறாங்க, நாங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது திரிபலா சூரணம் சாப்பிடலாமா, திரிபலா சூரணம் எப்படி சாப்பிட்றது, என்ன மாதிரி சாப்பிட்றது. ஸோ இப்படிலாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, உண்மையாகவே அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த திரிபலா சூரணம் எடுத்தாலும் உங்களோட யூட்ரஸ் மட்டும் இல்லை, உங்களோட ஹோல் பாடியுமே நல்ல டிடாக்ஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி கருப்பையில் பிரச்சனை இருந்தால் தான், தேவையில்லாத ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம், ஃப்ளோ சரியாக இல்லை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது, இல்லைனா அங்கங்கே வெயிட் போடுது, தொடப்பகுதி இடுப்பு பகுதியிலெல்லாம் வெயிட் போடுது. ஸோ இப்படிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிபலா சூரணத்தை வந்து டெய்லி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் ஒரு 1/2 டே குடிப்பீங்க அப்படின்னா, அந்த ஒரு 1/2 டே ஃபுல்லாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு முடிச்சிடணும். இப்படியே டெய்லி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட கருப்பையிலேருந்து உங்களோட ஹோல் பாடியுமே வந்து டிடாக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். இந்த திரிபலா சூரணம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது மூன்றும் சேர்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பில் விட்டமின் சி, அயன் டெஃபிஷியன்சி எல்லாத்தையுமே சரி பண்ணும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சியை வந்து எப்படி பயன்படுத்தி நம்மளோட கர்ப்பப்பையை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கரெக்டாக பீரியட்ஸ் முடிய போகிற நேரத்தில் 4ஆம் நாள் 5ஆம் நாள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் எண்டில் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆன டைமில் தான் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஃபுல் சைக்கிளுமே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எடுத்துக்க வேண்டிய சோம்பு வாட்டர், அப்புறமா ஜீரக வாட்டர், இது ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே கிடையாது, ரெண்டையுமே வந்து வெறும் சட்டியில் 1 ஸ்பூன், நீங்கள் ஜீரக வாட்டர் எடுத்திங்கன்னா ஜீரகம், சோம்பு வாட்டர் எடுத்திங்கன்னா சோம்பு, ரெண்டையும் 1 ஸ்பூன் வெறும் சட்டியில் போட்டு வெடிக்க விட்டுட்டு அதில் உங்களுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டு அதில் பனங்கள் கண்டு, கருப்பட்டி, தேன் எது வேணாலும் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் குடிச்சிக்கலாம், நார்மலாகவும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு பாடி ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும், பாடி வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகும், ஃபேட் போடாது, உங்களோட கருப்பை வந்து நல்லா சுத்தமாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து நம்ம
நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவையாவது நம்மளோட கருப்பையை சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து அந்த கருப்பு பிடிச்சி தங்கிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஐடியையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.